அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈது பெருநாள் தொழுகை தொழக்கூடிய முறை ஷாஃபி முறைப்படி அதை எப்படி தொழ வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் மிக இலகுவான முறையில் தங்களுக்கு கற்றுத்தருகிறோம். ஈது பெருநாள் தொழுகை சுன்னத்தே முஅக்கதா இரண்டு ரக்அத்தை அதிகப்படியான 12 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாவிற்காக தொழுகிறேன் என்று பின்னால் நிற்பவர்கள் நியத்து செய்து கொள்ள வேண்டும். இமாமாக இருந்தால் ஈது பெருநாள் தொழுகை சுன்னத்தை முஅக்கதா இரண்டு ரக்அத்தை அதிகப்படியான 12 தக்பீர்களுடன் இந்த பின்பற்றி தொழுபவர்களுக்கு இமாமாக இருந்து நான் தொழ வைக்கிறேன் என்று நியத்து செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று வழக்கமாக நீங்க தக்பீர் சொல்லி தக்பீர் கட்டிக்கங்க. இந்த கையை கட்டினதுக்கு பின்னாடி வழக்கமாக நீங்கள் ஓதக்கூடிய அந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளவும். வஜ்ஜஹது வஜ்ஹே லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபம் முஸ்லிமம் வமா அன மினல் முஷ்ரிகீன். அதைத் தொடர்ந்து இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி என்ற அந்த ஆயத்தையும் ஓதிக்கொள்ளவும். ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி தொடர்படியாக 7 தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி திரும்ப கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று உயர்த்தி கையை கட்டிக்கொள்ள வேண்டும். இதுபோன்று 7 முறை கையை உயர்த்தி கட்டிக்கொள்ள வேண்டும். அசல் தக்பீர், மொத தக்பீர், அதற்கு பின்பு 7 தக்பீர் சொல்லி கையை கட்டிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கும் இடையில் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதனதுக்கு பின்பு அல்ஹம்து சூரா துணை சூரா, இந்த 7 தக்பீர் முடிஞ்சதுக்கு பின்னாடி அல்ஹம்து சூரா துணை சூரா நீங்க ஓதிக்கங்க. அதுக்கப்புறம் ருக்கு சுஜூத் வழக்கமாக அதை செய்துவிட்டு 2வது ரக்அத்துக்கு எந்திரிச்ச உடனே 5 தக்பீர் சொல்ல வேண்டும். அந்த 5 தக்பீரும் கையை உயர்த்தி நீங்கள் மீண்டும் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கும் இடையில் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீஹை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அப்ப முதல் ரக்அத்துல 7, 2வது ரக்அத்துல 5, ஆக மொத்தம் 12 தக்பீர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ருக்கு, அதைத் தொடர்ந்து சுஜூத் செய்து முடித்து தொழுகை நீங்கள் முடித்துக் கொள்ளவும். அதற்கு பின்பு ஹுத்துபா ஓதணும். அந்த ஹுத்துபாவை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம எழுதி வச்சிருக்கோம். அதை நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஓதிக்கங்க. அந்த ஹுத்துபா ஓதும் பொழுது வழக்கமாக பள்ளிகளில் இருப்பது போல மெம்பர் தேவையா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. வீட்டுல இருக்கனால சாதாரணமா ஒரு சேர் போதும். அசா குச்சியும் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அந்த சேர்ல முத ஹுத்துபா ஓதிட்டு சிறிது நேரம் உட்கார்ந்துட்டு மீண்டும் எழுந்து 2வது ஹுத்துபாவை ஓதி முடிச்சிருங்க. மிக இலகுவான முறையில அந்த ஹுத்துபாவை வடிவமைச்சிருக்கோம். இன்ஷால்லா அதை ஓதிக்குங்க. அல்லாஹு தாலா நம்முடைய பெருநாள் தொழுகையை கபூல் செய்தல் புரிவானாக. அல்லாஹு தாலா நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. ஹனஃபி முறையில எப்படி தொழுவது என்ற வீடியோவையும் இன்ஷால்லா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதையும் இன்ஷால்லா உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அல்லாஹு தாலா நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.